ஹலோ, வணக்கம் வேஸ். நம்ம பார்த்துட்டு நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக செய்ய முறை உனக்கு காமிச்சிடலாம். உங்களுக்கு தக்காளி பாருங்கள், தக்காளி வந்து உங்களுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். தக்காளி இனமோ நம்ம பாருங்கள், அது தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகா எடுத்துக்கலாம். வரமிளகா 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்துங்க. கருவேப்பிலை பாருங்கள், வடச்சட்டி வச்சுக்கங்க. கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் போட்டுக்கங்க, ஊற்றிக்கங்க. கடுகு வந்து கொஞ்சம் போட்டுக்கங்க. கடுகு நம்ம பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்தேன் பாருங்கள், நம்ம வந்து வரமிளகாய் போட்டு தாளிச்சிருங்க. உள்ளே வந்து கருவேப்பிலை தாளிச்சிருங்க. தக்காளி உள்ளே போட்டுருங்க. சால்ட்டு வந்து தேவையான உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நம்ம அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை வந்து வெட்டி உள்ளே போட்டுக்குங்க. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படின்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி சாப்பாடுக்கு வந்து நம்ம ஒயிட் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கும் வந்து சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் வேஸ்ட்.